ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு ஆர்க் சர்வைவல். லாஸ்ட் டைம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் இந்த பையனை ரெண்டரிங்கில் போட்டுட்டேன் ப்ரோ. இவன் பாட்னு ஜாலியாக சுற்றுறான், எங்கே வேணாலும் போயிட்டு வரான், அவனே அவனோட சாப்பாடு சாப்பிட்டுக்கிறான். அதனால நமக்கு ஒன்றும் டென்ஷன் கிடையாது. சரி வாங்க, இப்போ நமக்கு இந்த இடத்துல டைனோசர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு சின்னதாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா நான் ஒரு 5 டைனோவை மட்டும் இங்கே குரோனிகள் பண்ணிட்டேன். அது யார் யாருன்னா, ட்ரைக்கு, ஸ்டீகோ, கார்போனிமிஸு, கார்னோ, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த ஸ்பைடர் ஒன்று. இதுங்களை நான் குரோனிகள் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ண வீடியோவை தெரியாமல் டிலீட் பண்ணிட்டேன், சாரி. அதுக்காக தான் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு டைனோ மட்டும் குரோனிகள் பண்ணி காட்ட போகிறேன். உங்கள் எல்லாருக்குமே எப்படி பண்ணுறதுன்னு தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்ப நான் யாரா பண்றதுன்னு தான் தெரியலையே. காஸ்டியூம் போட்டு நிக்கறாங்க பார்த்தல, அதல ஒருத்தனை பண்ணு. யாரு, ராப்டர்ங்களா சொல்றியா? ஆமா தல, தலங்க வாயில பூச்சி, அவனாவ அதிகமா கலைப்பானி, அவனே குரோனிகல் பண்ணிடுங்க. கேட்டல, ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி கோரசா சொல்றாங்க பாரு. முன்னே குரோனிகல் பண்ணிட சொல்லி பண்ணிடவா? ஐயோ தல, நான் ரொம்ப சின்ன பையன் தல, எனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்குது. சரி சரி, கவலைப்படாத. உங்க ரெண்டு பேர்ல யாருமே நான் குரோனிகல் பண்ண போறது இல்ல. நான் இப்போ குரோனிகல் பண்ண போறது ஒன்னத்தான். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கவலைப்படாதடா, தேவைப்பட்டா திரும்ப சீக்கிரமா உன்ன ரிவைவ் பண்ணிக்க போறேன். அப்புறம் என்ன? சரி, அடுத்தது நம்ம இப்போ என்ன தெரியுமா ப்ரோ பண்ணணும், இதோட இம்ப்ளான்ட்டை நம்ம இன்வென்ட்ரியில் எடுத்துக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட கண்டிப்பாக ஒரு ஏரி எலமெண்ட் வேணும், அப்போ தான் நம்மளால் குரோனிக்கல் பண்ண முடியும். இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ணணும்னா, இங்கே மேலே பாருங்கள், மண்டோட ஆப்ஷன் இருக்கா, இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு இங்கே குரோனிக்கல் ஆப்ஷன் வந்து கீழே கிடைக்கும். இதை நம்ம இப்போ கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்ப நம்ம இதை ரிவைவ் பண்ணோன்னா நமக்கு 2 ஆம்பர் தேவைப்படும் சொல்லுவாங்க. அப்படியே நம்ம அக்செப்ட் கொடுத்தோன்னா இங்கே நம்மளுடைய டைனோ குரோனிக்கல் ஆக ஆரம்பிச்சிடும். லெட்ஸ் கோ. இந்த அனிமேஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. குரோனிக்கல் ஆனதுக்கு அப்புறமே நமக்கு இந்த இடத்துல பேக் பேக் கிடைக்கும். ஏன்னா இதோட இன்வென்ட்ரியில் இருக்கிற பொருள் அப்படி இல்லைன்னா இதோட சேடல் எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும். இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இங்கே பாருங்க ப்ரோ, இந்த இம்ப்ளான்ட் வந்து இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பர்மனண்ட்டாக இருக்கும். 2 ஆம்பர் இருந்தால் நம்மளால் எப்போ வேணால் இதை ரிவைவ் பண்ணிக்க முடியும் வாங்க. ஆனால் இந்த இம்ப்ளான்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு ப்ரோ, மற்ற இம்ப்ளான்ட்டை விட. ஓகே, இன்னைக்கு நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. ஹேய் அடேய், இங்கே பாருங்களேன் ப்ரோ, இவனை நம்ம வீடியோ இவனுக்கு ஒரு பொருட்டாவே இல்லை ப்ரோ. படிக்கிட்டு மேலே காலை வச்சு ஏறி போகிற மாதிரி அசால்ட்டாக போய்கிட்டே இருக்கிறான். அடேய் இங்கே பாரு, சீக்கிரமாக சண்டைக்கு போகிறதுக்கு தயாராகிடணும். ஆமாம் சொல்லிட்டேன், அப்புறம் போகும்போது நோய் நின்னக்கூடாது, நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. சரி வாங்க ப்ரோ, இப்போ நம்ம போயிட்டு முதல்ல ஒரு கெமிஸ்ட்ரி பெஞ்சு செய்யணும், அதுக்கப்புறம் ஃபோர்ஜும் செய்யணும். அதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த இம்ப்ளான்ட்டை கொண்டு போய் இதுங்க கூடவே வச்சிடலாம். ஏற்கனவே குரோனிக்கல் பண்ணது 5 இங்கே தான் இருக்குது, நீயும் இவங்க கூடவே பத்திரமா இரு. சரி வாங்க ப்ரோ, இப்போ நமக்கு இந்த கெமிஸ்ட்ரி பெஞ்ச் செய்கிறதுக்கு என்னென்ன இருக்குன்னு என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நமக்கு மெட்டல் வேணும், 500 இருக்குது, அதுக்கப்புறம் சிமெண்டிங் பேஸ்ட் 250 இருக்குது, அப்புறம் ஸ்பார்க் பவுடர் 100 வேணுமா? சரி வாங்க ப்ரோ, அது நம்மளுடைய பேஸ்டலில் இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய கன் பவுடர் செய்யும்போது இந்த ஸ்பார்க் பவுடரும் நிறைய செஞ்சேன். இங்கே பாருங்கள், இப்போதைக்கு நமக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. அப்படியே இல்லைனாலும் ஈஸி தான் ப்ரோ, நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை தூக்கி இதில் போட்டுருவோம். அடுத்ததான் என்ன தேவைப்படுது, கிறிஸ்டல் இருக்குது. பாலிமர் வேணுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பாலிமர் 50 நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கலாம். மொத்தம் நமக்கு 250 பாலிமர் தேவைப்படுதுல்ல. இருங்க ப்ரோ, ஒரு 50 மட்டும் இப்போ கிராஃப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அச்சாட்டி நாயிட்டே இப்போ ஒரு 100 பாலிமர் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்மக்கிட்ட ஆர்கானிக் பாலிமர் கொஞ்சம் இருக்குது. இந்த மாதிரி டைமில் நம்ம இந்த ஆர்கானிக் பாலிமரை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் வேலைக்காகும். வாங்க போயிட்டு அச்சாட்டி நாயிட்ட இருக்கும், ஒரு 100 இருக்கும், அது போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். அச்சாட்டினா நமக்கு நிறைய சிமெண்டிங் பேஸ்ட்டும் நிறைய பாலிமரும் கொடுத்துட்டே இருக்கு ப்ரோ. ஆனால் என்ன, இது வந்து 100 தான் போல இருக்குது கெப்பாசிட்டி, அடிக்கடி வந்து கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, வந்த வேலை முடிஞ்சது, வாங்க கிளம்பலாம். இப்போ நம்மளால் இந்த கெமிஸ்ட்ரி பெஞ்சை கிராஃப்ட் பண்ண முடியும். இதை தூக்கி உள்ள போடலாம். ஏற்கனவே நம்ம கிராஃப்ட் பண்ண இந்த பாலிமரும் கிராஃப்ட் ஆகிடுச்சு ப்ரோ. இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ணலாம், இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து கையில் வச்சுக்கலாம் ப்ரோ. ஏன்னா இப்போ நம்ம இந்த கெமிஸ்ட்ரி பெஞ்சை கிராஃப்ட் பண்ணோம்னா இந்த பாலிமர் தான் ஃபுல்லாக யூஸ் ஆகும். அதனால் இந்த ஆர்கானிக் பாலிமர் அளவுக்கு நம்ம இந்த பாலிமர் எடுத்து கையில் வச்சுட்டு கிராஃப்ட் பண்ணோன்னா நம்மளுடைய ஆர்கானிக் பாலிமர் எல்லாமே யூஸ் ஆகிடும். ஓகே, நான் இந்த பாலிமரை எல்லாம் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கிராஃப்ட் பண்ணலாம் ப்ரோ. 3, 2, 1, லெட்ஸ் கோ. கிராஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி வாங்க, இன்னும் நமக்கு இங்கே பாருங்க ப்ரோ, 4 ஆர்கானிக் பாலிமர் மட்டும் இருந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வாங்க, இதை நம்ம இப்போ பிளேஸ் பண்ணலாம். இந்த பாலிமர் எடுத்து திரும்ப உள்ள போட்டுருவோம். நான் இந்த பேஸ்டலை உடச்சிட்டு அதே இடத்துல இந்த பெஞ்சை பிளேஸ் பண்ணலான்னு இருக்கேன் ப்ரோ. இருங்க, அதுக்கு முன்னாடி தண்ணியாக குடிச்சிக்கிறேன். இந்த டைட்டனை டேம் பண்ணி கொண்டு வந்ததுலேருந்து வெறும் நிலநடுக்கமாகவே இருக்கு ப்ரோ. டங்கு டங்கு டங்குன்னு சவுண்டு மட்டும்தான் கேட்டுட்டுருக்கு. முதல்ல இந்த பேஸ்டலை காலி பண்ணிடலாம். ஓகே, எல்லாமே தூக்கியாச்சு. நன்றிங்க பேஸ்டல் அவர்களே, இத்தனை நாள் என் கூட இருந்து என்னுடைய வேலை எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் போயிட்டு வரலாம். டாடா பாபாய். ஓ நோ, லெட்ஸ் கோ. இப்போ நம்ம இதை பிளேஸ் பண்ணிடலாம். இதை நம்ம இந்த குக்கருக்கும் பெட்டுக்கும் சென்டராக வச்சு ஓகே இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிடலாம். லெட்ஸ் கோ. இதுக்கு நமக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும் போல இருக்குது ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க போய் கனெக்ஷன் கொடுப்போம். முதல்ல நான் இங்கேருந்து இந்த
எலக்ட்ரிக் கேபிள்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கிறோம் ப்ரோ. இந்த அவுட்லெட்டு கேபிள்ஸ் எல்லாமே கிராஃப்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ஒரு ஜென்ரேட்டரே போதும் ப்ரோ. இதை வச்சு எவ்வளோ கனெக்ஷன் வேணால் கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கேபிள் அப்படியே நம்ம வீட்டுக்கு வெளியே வரையும் கொண்டு போயிட்டோன்னா அப்படியே வெளியிலேருந்தே கனெக்ஷன் கொடுக்கலாம் ப்ரோ. ஏன்னா வீட்டுக்குள்ளே நிறைய ஒயர் போச்சுன்னா நல்லா இருக்காது. வாங்க இதை அப்படியே வெளியில் வரையும் கொண்டு போயிடலாம். வெளியில் நம்ம இந்த இன்டர்செக்ஷனை கனெக்ட் பண்ணி இந்த பக்கமாக திருப்பிட்டு நேராக கனெக்ஷன் பண்ணிகிட்டே வர வேண்டியதுதான். நம்ம இந்த குக்கர் பக்கத்தில் தானே ப்ரோ கெமிஸ்ட்ரி பெஞ்ச் வச்சுருக்கோம். இதுவே போதும் தான் நினைக்கிறேன். நம்மளுடைய அவுட்லெட்டை நம்ம இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிவிடுவோம். கனெக்ட் ஆகிடும் தான் நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, இங்கே பாருங்கள் கனெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த ஒயர் ஒரு மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்று விடுங்க, அது எப்படியோ கடக்கட்டும், நமக்கு கனெக்ட் ஆனால் போதும். வாங்க போய் கனெக்ட் ஆச்சுன்னு பார்க்கலாம். அட, இந்த கிளைமேட்டை வேறு அடிக்கடி சேஞ்ச் பண்ணிடுறானுங்க ப்ரோ. வெளியில் தான் வைக்கையாக இருக்குன்னு பார்த்தா உள்ளேயுமா? ஸோ நம்மா வைக்கையாக இருக்குது. சரி வாங்க இந்த கெமிஸ்ட்ரி பெஞ்சை யூஸ் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ வேகமாக நம்மளால் இதில் ரெடி பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். என்ன ப்ரோ, கிராஃப்ட் ஆப்ஷனே வரல? ஓய், கரண்ட்டு தான் கனெக்ட் ஆகிடுச்சிடு. அப்புறம் என்னடா உங்களுக்கு பிரச்சனை? டேய், ஒரு நிமிஷம் ப்ரோ, நமக்கு ஃபியூலும் தேவைப்படும் போல் இருக்குது ப்ரோ. இதுக்கு கீழே அதில் ஃபியூலில் ஜீரோன்னு இருந்துச்சு. இந்த கெமிஸ்ட்ரி பெஞ்சு மட்டும்தான் நமக்கு எண்ணெயும் தேவைப்படுது, கரண்ட்டும் தேவைப்படுது. சரி வாங்க போட்டு பார்க்கலாம். முதல்ல நம்ம இதோட ஸ்பீடு என்னென்னு பார்த்துவோம். ஓகே, இப்போ நம்ம டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். டன். இப்போ நம்ம கிராஃப்ட் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ எவ்வளோ ஸ்பீடில் ஆகுதுன்னு. ஓ, 625 ஆகுதா? இப்போதைக்கு வேணா நம்ம 100 மட்டும் கிராஃப்ட்டு பண்ணி பார்ப்போம். ஓய் 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 ப்ரோ, இது என்ன இவ்வளோ ஸ்பீடாக கிராஃப்ட் ஆகிட்டு இருக்கு? இங்கே பாருங்கள், அந்த பேஸ்ட் அளவுக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ப்ரோம்ஸ். எவ்வளோ வேகமாக இவ்வளோ நிறைய கிராஃப்ட் ஆகிடுச்சு அதுக்குள்ளே. சரி வாங்க, ஒருவேளை நம்ம கெமிஸ்ட்ரி பெஞ்சு செஞ்சாச்சு. அடுத்ததான் நம்ம போயிட்டு இப்போது 4G என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்து அதை ரெடி பண்ணலாம். இந்த 4G செய்கிறதுக்கு நமக்கு அதிகமாக தேவைப்படுது இங்கே மெட்டல் தான் ப்ரோ. 2500 தேவைப்படுது. அதுக்கடுத்து தான் நமக்கு இந்த சிமெண்டிங் பேஸ்ட் ஆயிலுக்கு கண்டிப்பாக வெளியே போய் தான் ஆகணும். ஏன்னா எங்கிட்ட கம்மியாக தான் ப்ரோ இருக்குது. சரி வாங்க, நமக்கு இந்த சிமெண்டிங் பேஸ்ட் எங்கெங்கெல்லாமே கிடைக்குதோ அது எல்லா லொக்கேஷனும் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறேன் ப்ரோ. வாங்க முதல்ல நம்ம போயிட்டு மெட்டல் கொண்டு வரலாம். தலைவரே, லாஸ்ட்டாக டைட்டன் டைம் பண்ண போனல, தூக்கிட்டு வந்துட்டேன். அதானே பார்த்தேன், நீ எங்களையே விட்டு வைக்கல, அவனையே விட்டு வைக்க போற. பார்த்து 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 தலைவரே பார்த்து பேசு. 4G ரெடி பண்ணிக்கிறேன், ரெடி பண்ணிட்டு வரேன் இரு. முதல்ல இங்கிருந்து மெட்டலை கொண்டு போறேன், அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணி கொண்டு வந்து உன்னோட பெண்டை கழட்டான் இரு. வாங்க ப்ரோ, முதல்ல இங்க இருக்கிற மெட்டல் எல்லாத்தையும் கொண்டு போவோம். போயிட்டு அதை ரெடி பண்ணி கொண்டு வந்து இவனை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம கிட்ட 1916 மெட்டல் இருக்கு. இன்னும் நமக்கு 500 மேல தேவைப்படும் ப்ரோ. அந்த மெட்டல் எல்லாமே வால்கனோ மவுண்டெயின்ல மெல்ட் ஆயிட்டு இருக்கு. அது மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கொண்டு வர வெயிட் பண்ணணும். ஆனால் அது வரைக்கும் நம்ம என்ன தெரியுமா பண்ணலாம், நம்ம போயிட்டு இந்த சிமெண்டிங் பேஸ்ட்டையும் ஆயிலையும் கொண்டு வரலாம் ப்ரோ. நான் எங்கெங்கெல்லாமே போயிட்டு இந்த சிமெண்டிங் பேஸ்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு வரணும் அந்த எல்லா லொக்கேஷனும் உங்களுக்கு காட்டுறோம் ப்ரோ. வாங்க, முதல்ல நான் வந்திருக்கிற இடம் ரெட்வுட் ஃபாரஸ்ட்டுக்கு ரைட் சைடில். இங்கே இருக்க பாருங்க ப்ரோ, இங்கேயும் நிறைய இந்த கேஸ்டரட்ஸ் எல்லாமே வாழ்ந்துட்டுருக்கோம். ஓகே, எனக்கு இந்த இடத்துல அதோட டேம் ஒன்று கிடச்சிருக்கு. வாங்க போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். இதில் நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பாருங்க ப்ரோ. முதல்ல இந்த சிமெண்டிங் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சிலிக்கா பல்ஸ், ரேர் ஃப்ளவர்ஸு, லாஸ்ட்டாக இந்த மஷ்ரூம் கிடைச்சிருக்கு. ஏய், வந்துருச்சிங்களா? இருங்க ப்ரோ, முதல்ல நம்ம என்ன தெரியுமா பண்ணணும், இந்த வுட் இருக்கு பாருங்க, இதை நம்ம டிராப் பண்ணிடலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நமக்கு இந்த டேமை உடச்சாதான் ப்ரோ திரும்ப இதுங்க டேமை கட்டும், திரும்ப இதில் அந்த பேஸ்ட் எல்லாமே சேகரிக்க ஆரம்பிக்கும். அப்படி இல்லை, நீங்கள் இந்த பேஸ்ட் மட்டும் எடுத்துகிட்டு டேமை உடைக்காமல் போயிட்டீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். திரும்ப வந்து நம்ம பார்த்தா நமக்கு அந்த பேஸ்ட் எதுவும் கிடைக்காது. சரி வாங்க, நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷன் போகலாம். அடுத்ததான் நான் வந்திருக்கிறது இங்கே ரெட்வுட் ஃபாரஸ்ட்டுக்கு கீழே. இங்கே இருக்க பாருங்க ப்ரோ, இந்த இடத்துலையும் நான் வரும்போதுலாம் எனக்கு 2 டேம் கிடைச்சிருக்கும். ஆனால் இப்போ எனக்கு ஒன்றே ஒன்று கிடைச்சிருக்கு இந்த இடத்துல. சரி வாங்க, அதை போய் கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். இந்த பக்கமாக ஒன்று இருக்குது ப்ரோ, மொத்தம் 2 இருக்குது இந்த இடத்துலையும். சரி வாங்க, நேராக போகிறோம். டக்குன்னு இதை ஓப்பன் பண்ணி இதில் இருக்கிற இந்த வுட்டை ட்ராப் பண்ணிவிட்டு மொத்தமாக டேக்கால் கொடுத்துட்டு ஓடிட்டே இருக்க வேண்டியதான். லெட்ஸ் கோ. வாங்க, இப்போ நம்ம அடுத்ததாக இந்த தண்ணியில் இருக்கிறதும் கலெக்ட் பண்ணிக்கலாம். டக்குன்னு இந்த வுட்டை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே மொத்தமாக டேக்கால் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே பாருங்க ப்ரோ, மொத்த பேர் ஏன் பின்னாடி தான் இருக்கானுங்க. ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சரி வாங்க, நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷன் போகலாம். அடுத்த லொக்கேஷன் இது வரைக்கும் பாருங்க ப்ரோ, கீழே ஹண்டர் கேவுக்கு பக்கத்தில். இந்த இடத்துல வந்தாலும் நமக்கு கிடைக்கும். வாங்க சீக்கிரமாக ஓப்பன் பண்ணி இந்த வுட்டை ட்ராப்பு, அப்படியே பிக்கப்பு, எஸ்கேப்பு, லெட்ஸ் கோ. போயிட்டே இருப்போம் நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு. அடுத்ததான் நம்ம வந்திருக்கிற இடம் இந்த கிரிஃபின் மவுண்டனுக்கு பக்கத்தில் போது பாருங்க ப்ரோ, ரிவர். இந்த இடத்துலையும் நமக்கு இந்த சிமெண்டிங் பேஸ்ட் கிடைக்கும். எவ்வளோ உசாராக இந்த அருவிக்கு கீழே கொண்டு வந்து கட்டியிருக்கானுங்க பாருங்க ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ராப்பு, பிக்கப்பு, எஸ்கேப்பு, போகலாம் போகலாம் போகலாம், கடிக்கிறானுங்க ப்ரோ இனிய. அடுத்ததாக வந்திருக்கிறது அந்த அருவிக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு சின்ன குளம். ஓகே, வந்துட்டன். ஓப்பன், ட்ராப்பு, பிக்கப்பு, டாடா பாபாய், போகலாம் 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 போகலாம். கடைசியாக நமக்கு இந்த பேஸ்ட்டு கிடைக்கிற ஒரு லொக்கேஷன்னா அது ரெட்வுட்க்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த லொக்கேஷனில். வாங்க இங்கேயும் கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். ஓப்பன், ஓகே, தூக்கி போட்டு டக்குன்னு எடுத்துக்கலாம். வாங்க ப்ரோ, நமக்கு இந்த இடத்துல 2 கிடைச்சிருக்கு.
நல்ல விஷயம், இதையும் தூக்கி போட்டு டக்குன்னு எடுத்துக்கலாம். லெட்ஸ் கோ ப்ரோ. உங்களுக்கு ஓட்டர் எல்லாமே வேணும்னா இந்த இடத்துல வந்துருங்க ப்ரோ, ஏன்னா ஓட்டர் வந்து இந்த இடத்துல நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். வாங்க இப்போ நமக்கு எவ்வளோ சிமெண்டிங் பேஸ்ட் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஓ மொத்தம் 2000 கிட்ட கிடச்சிருக்கு ப்ரோ, இங்கே பாருங்கள் 1900. வாங்க நமக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிருச்சு, இப்போ நம்ம நேராக போயிட்டு ஃபோர்ஜி ரெடி பண்ணுற வேலையை பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக இந்த ஆயிலை கலெக்ட் பண்ணுறதுக்கு போகலாம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த பாலிமர் வந்து கிராஃப்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ, என்கிட்ட நிறைய ஆக்சிடென்ட் இருக்குது. அதுக்கப்புறம் மெட்டல் மெல்டாயிட்டு இருக்கு, எனக்கு தெரிஞ்சு நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வரதுக்குள்ளே மெல்ட் ஆகிடும்னு தான் நினைக்கிறேன். நம்ம போயிட்டு முதல்ல ஆயிலை கலெக்ட் பண்ணிட்டு வரோம். நமக்கு நிறைய ஆயில் தேவைப்படும் போது நம்ம வர வேண்டிய முதல் இடம் இந்த ஐஸ் மவுண்டனுக்கு பக்கத்தில் தான். இந்த இடத்துல வந்தால் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆயிலை நம்ம கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். அப்படியே நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கு கியூட்டான கயிறுக்கூசோடைய கூட்டம் இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கோம். அப்படியே ஒரு வெல்கம் சொல்லிட்டு இங்கே இந்த ஆயிலை நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். இதுங்களை போட்டு தள்ளும்போது நமக்கு நிறைய ஆர்கானிக் பாலிமர் கிடைக்கும் ப்ரோ. ஆனால் நான் இதுங்க கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறதில்ல, ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப கியூட்டாக பாவமாக இருக்கும். ஒருவேளை நமக்கு நிறைய பாலிமர் தேவைப்பட்டால் ஒரு 2 செகண்ட்ஸ் கொடுங்க, மொத்த ஆயிலும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். மொத்தமா ஒரு 670 ஆயில் கலெக்ட் பண்ணிருக்கேன் ப்ரோ. இந்த தேவையில்லாதது எல்லாமே தூக்கி போட்டுடலாம். ஓகே, ஆனா என்ன எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு, இருந்தாலும் பரவாயில்ல கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகேடா செல்லாங்களா, போயிட்டு வரேன், டாடா பாபாய். வாங்க ப்ரோ நேரம் வீட்டுக்கு போலாம். ஓய் இங்க பாருங்க ப்ரோ கீகா. ஓய் தம்பி ஒரு முக்கியமான விஷயம், சீக்கிரமா சண்டைக்கு ரெடி ஆயிடு. ஓகேவா, நல்ல வேலை போகிற வழியிலே கிடச்சிட்டேன், நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ப்ரோ, இல்லை இல்லைலாம் சொல்லக்கூடாது. ஓகேவா வாங்க ப்ரோ போகலாம். ஓகே, இதோட இந்த பாலிமர் ரெடி பண்ணுற வேலையை முடிஞ்சது ப்ரோ. வந்த உடனே கிராஃப்டிங்கில் போட்டேன். அடுத்ததான் நமக்கு முக்கியமாக மெட்டல் தேவைப்படுது, ஆனால் இப்போதைக்கு அந்த மெட்டல் மெல்ட்டாக இருக்குமா இல்லைன்னு தெரியல ப்ரோ, 500 மேலே தேவைப்படுது. சரி வாங்க போய் பார்க்கலாம், போய் பார்த்து வெயிட் பண்ணி கொண்டு வந்து தான் ஆகணும் ப்ரோ. இன்னும் 360 தான் மெல்ட்டாக இருக்கு, இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுன்னு தெரியலையே. அதுவும் வாங்க கூட போர் அடிக்குமேடா எனக்கு. ஆமாம் ஆமாம், வேலை வாங்கும்போது இனிக்கும், வெயிட் பண்ணும்போது கசக்கும். சரி சரி ஏதாச்சும் பேசிட்டு இருக்கலாம், அப்படியே பேசு. மெல்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப டைம் ஆகும் போல இருக்கு. 12 seconds later. ரொம்ப நேரம் ஆச்சு இல்லடா, மெல்ட் ஆகிட்டு இருக்கும் தானே. நான் ஒரு விஷயம் சொல்லவா? என்ன? கொஞ்சம் ஸ்மித்தியை திறந்து பாரு. ஸ்மித்தி அது என்ன திறக்கணும், இதில் என்ன இருக்கு? அடா பாவி, இத்தனை நாளாக இந்த மெட்டல் பேஸ்டெல்லாம் இங்கே தான் இருந்திருக்கு. நான் வைக்கும் போது நீ பார்த்துருக்க. டே ஆன்க்ளோ டே நினைச்சேன். வாங்க முதல்ல நம்ம 4th ரெடி பண்ணிக்கலாம். ஓகே லெட்ஸ் கோ, இப்போ நம்ம இதை கிராஃப்ட் பண்ணலாம். 3, 2, 1. ஓகே கிராஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வாங்க ப்ரோ கிராஃப்ட் ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். எத்தனை கிலோ? 50 கிலோ தானா? சரி வாங்க இதுக்கு நம்ம ஃபவுண்டேஷன் ஒன்று ரெடி பண்ணணும் ப்ரோ. இந்த வால்ட்டையும் நம்ம கையில் எடுத்துக்கலாம், அங்கே தேவைப்படும். ஓகே இப்போ நம்ம இதை வைக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஃபவுண்டேஷனுக்கு மட்டும் இந்த ஸ்டோன் ஃபவுண்டேஷன் ஒரு 9 செஞ்சுக்கலாம். ஓகே லெட்ஸ் கோ, இப்போ நம்ம இங்கே ஃபவுண்டேஷனை கட்ட ஆரம்பிக்கலாம். 1 மொத்தம் இதுக்கு 4 இருந்தால் போதும் தான் ப்ரோ நினைக்கிறேன், இந்த 4 கரெக்டாக வைக்கிறதுக்கு. ஓகே இப்போ நம்ம இதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். கரெக்டாக இதை கொஞ்சம் சென்டராக பார்த்து வைக்கணும், அந்தளவுக்கு தெரியல. சரி ஓகே சென்டராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ இங்கே பாருங்கள், பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு ப்ரோம்ஸ். அடுத்ததாக இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா ஃபவுண்டேஷன் எல்லாமே இங்கே முன்னாடி கொஞ்சமாக கட்டி விட்டுலாம் ப்ரோ. ஓகே இதையும் கட்டியாச்சு. வாங்க ப்ரோ இப்போ நம்ம நம்மளுடைய 4G எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வந்து மெட்டலை போட்டுருவோம். ஓகே 1500 மெட்டல் இதை போட்டாச்சு. ஆயில் கொண்டு வரல ப்ரோ, மறந்துட்டேன். ஓகே இங்கே இருக்குது 100, இதை எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆயில் போட்டு நம்மளுடைய 4G ஆன் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ வேகமாக நமக்கு மெட்டல் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இருங்க அதுக்கு முன்னாடி இந்த வால்ட்டை நான் இந்த இடத்துல வச்சுறேன். ஓகே இப்படி ப்ளேஸ் பண்ணிடலாம். வாங்க ப்ரோ இப்போ நம்ம ஆயிலை போட்டுருவோம். இந்தாடா இந்தாடா சீக்கிரம் வேலை ஆரம்பிங்கள். ஓய் நான் தான் டென்ன் பண்ணுமா? ஓகே 19 செகண்ட், 19 செகண்டில் நமக்கு எவ்வளோ மெட்டல் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்களேன் எப்படி எரியுதுன்னு, நம்ம போகிற மெட்டல் எல்லாமே மேலே போயிடும் போல இருக்கு ப்ரோ. ஓகே வாங்க டைம் ஆக போது எவ்வளோ கிடைக்கிறது. ஓய் ஒரே டைமில் 20 கிடைக்குது ப்ரோம்ஸ். இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப ஸ்பீடாக நமக்கு நிறைய மெட்டல் கிடைக்குமே, பயங்கரம் ப்ரோ. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நமக்கு மெட்டலுக்கு பஞ்சமே இருக்க போகிறதில்ல. ஆனால் இதுக்கப்புறம் தான் நம்ம ஆண்ட்லோவோட பெண்டு நிம்மற போது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ மெட்டல் கலெக்ட் பண்ணுறேன்னு, எனக்கே லாஸ்ட் ஆப் வச்சுட்டான் ப்ரோ அவன்.
சரி வாங்க, உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சீக்கிரமாவே அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் குட் பை.